ஈஸ்டர் தாக்குதல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விளக்கமளித்துள்ள ரணில் விக்ரமசிங்கே ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் நியமிக்கப்பட்ட அல்விஸ் குழு அறிக்கையை ரவி செனவிரத்ன மற்றும் ஷானி அபேசேகர ஆகியோருக்கு எதிராக தயாரிக்கப்பட்ட அறிக்கை என வியாக்கியானம் செய்வது அடிப்படையற்றது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், தாம் தொடர்பில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வெளியிடும் அனைத்து கருத்துக்களும் அடிப்படையற்றவை எனவும், ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் ஆயர்கள் பேரவையே உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அப்போதைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரும் தற்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருமான ரவி செனவிரத்ன, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர் ஆகியோரை பழிவாங்கும் நோக்கிலோ அல்லது விசாரணை செய்யும் நோக்கிலோ இந்த அறிக்கை தயாரிக்கப்படவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித்த ஜயசுந்தர, சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்களான நிலாந்த ஜெயவர்தன, நந்தன முனசிங்க, லலித் பத்திநாயக்க, அப்துல் லத்தீப், ரவி செனவிரத்ன உள்ளிட்ட சகல அதிகாரிகளுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டிருந்ததாக ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அப்போதைய முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு அந்த அறிக்கை மூலம் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. எனவே ரவி செனவிரத்ன மற்றும் ஷானி அபேசேகரவுக்கு எதிராக தயாரிக்கப்பட்ட அறிக்கையாக இதனை அர்த்தப்படுத்துவது நியாயமற்றது என ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இந்த பகுதியில் இந்திய புலனாய்வு பிரிவினர் பலமான தகவல் வலையமைப்பை கொண்டிருந்த போதிலும் அதே பகுதியில் இலங்கை புலனாய்வு பிரிவினரின் நடவடிக்கையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும், தங்களிடம் வலுவான புலனாய்வு வலையமைப்பு இல்லை என்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்கே தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த அறிக்கை கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தனக்கு கிடைக்கப்பெற்றதாகவும், ஆனால் ஏப்ரல் 21 தாக்குதலை அரசியலுடன் இணைக்க தயக்கம் காட்டி அறிக்கையை வெளியிடவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.